ஹை கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ டைம் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூஎஸ்டிடி ஏர்ட்ராப். இது YYDS-ன்ற கம்யூனிட்டி வந்து இப்போ வந்து ஏர்ட்ராப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 20,000 பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து $10 ஏர்ட்ராப்பு அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா பெர் ரெஃபருக்கு வந்து $1 யூஎஸ்டிடி வந்து தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப்பை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதாங்க நம்ம டெலிகிராம் சேனல். நம்ம சேனலோட லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் தர, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இதில் தான் என் பேமெண்ட் ப்ரூஃப். அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஃப்ரீ ஏர்ட்ராப் காயின்ஸ்லாம் ரிசீவ் பண்ணால் அதில் இதான் போடுவேன். அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சினை பற்றி அப்டேட்ஸ் வந்து இதில் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ட்ரஸ்ட் வாலெட் ஏர்ட்ராப்பாக இருக்கட்டும், ஃப்ரீ ஏர்ட்ராப்பாக இருக்கட்டும், டெலிகிராம் பாட்டாக இருக்கட்டும், டாக்குமெண்ட் ஏர்ட்ராப்பாக இருக்கட்டும், எல்லாமே இதில் நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்க மாட்டேன், நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராமில் கேட்கலாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ டைம் தமிழ் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கஷன் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை பிரஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு குரூப் வரும், அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அதில் வந்து எப்படி வேணால் மெசேஜ் பண்ணலாம் கைஸ். நீங்கள் எம்எஸ்ஜி பண்ணலாம், இல்லை வாய்ஸ் நோட் போடலாம், இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கூட உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைனா நான் ரிப்ளை பண்ண லேட் ஆச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஆர்டரப்போ எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இவங்க ஒரு 4 டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ட்விட்டரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டாஸ்கோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட ட்விட்டர் இருந்துச்சுன்னா நேராக அதுக்கு போயிடும். ஸோ அதில் வந்து அவங்களோட பேஜுக்கு, அஃபிஷியல் பேஜுக்கு போயிடும். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது வந்துருச்சு. ஃபாலோ கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இவங்க ஒரு லிங்க்கை வந்து ரீட்வீட் பண்ண சொல்கிறாங்க, அதோட 5 ஃப்ரெண்ட்ஸை வந்து டேக்கும் பண்ண சொல்கிறாங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் டாஸ்கோட லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணும், டைரெக்டாக உங்களுக்கு அவங்க ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த ட்வீட்க்கு வந்து டைரெக்டாக ட்விட்டரில் உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும். இதுதான் கைஸ் உங்கள் ட்வீட்டு. இது அப்படியே நீங்கள் கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டு கீழே வந்து ரீட்வீட் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் லைக் பட்டன் இருக்குது, நீங்கள் லைக் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரீட்வீட் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் ட்வீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 ஃப்ரெண்டை வந்து டேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். @YBS Box அந்த மாதிரி நிறைய ஏதோ போட்டு உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிலாம் இவங்க வந்து டேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஹேஷஸ்லாம் போட்டிருக்காங்க, நீங்களும் அந்த ஹேஷஸ்லாம் போட வேண்டியது இருக்கும். சில பேர் வந்து இந்த ஹேஷஸ்லாம் போடல பாருங்கள், ஆனால் இவர் போட்டிருக்காரு பாருங்கள், இவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹேஷ்லாம் நீங்கள் லேபை வச்சு போடணும். கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுட்டு அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட் போட்டு நீங்கள் என்ன கூட ட்ராக் பண்ணலாம், கிரிப்டோ டைம் தமிழ் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதுதான் நான் என்ன கூட நீங்கள் டேக் பண்ணலாம். அதேமாதிரி நிறைய கம்பெனிஸாக இருக்குது, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேக் பண்ண மாட்டேன் கைஸ், கம்பெனிஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் டேக் பண்ணுவேன். ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு குவாட் ட்வீட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இப்படி ரீட்வீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா குவாட் ட்வீட்டுன்ற ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வந்துடும். இதை நீங்கள் என்ன பண்ணும், இங்கே வந்து ஃபஸ்ட்டு திஸ் ப்ராஜெக்ட் இஸ் குட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புகழ்ச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்டுன்றதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இது காட்டும். நான் பாருங்கள் கிரிப்டோ டைம் தமிழ் என்னையே நான் டேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அட் போட்டு ட்ரஸ்ட் வாலெட் கம்பெனி இருக்குது, சும்மா அதை ட்ராக் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி தான் கைஸ் நான் டேக் பண்ணி விடுவேன். நீங்கள் வந்து எது வேணால் இங்கே பாருங்கள் பினான்ஸு, இதுமாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸை நான் வந்து டேக் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் யாராச்சும் சும்மா ஒரு பெரிய செலிப்ரிட்டி இருப்பாங்களே அவங்கள நான் டேக் பண்ணி விடுவேன். அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹேஷ் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்து கரெக்டாக ஹேஷ்ன்னு போட்டு ஏர்ட்ராப்ன்ற ஹேஷ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிஎஸ்சின்ற ஹேஷ் இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய ஹேஷ் இருந்துச்சு, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கரெக்டாக அந்த ஹேஷ் மட்டும் கரெக்டாக ஹேஷ் போட்டு கரெக்டாக டைப் பண்ணி விட்டேன். டைப் பண்ணி விட்டு திஸ் ப்ராஜெக்ட் இஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். இப்போ ரீட்வீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீட்வீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் ரீட்வீட் பண்ணிட்டீங்க. அப்படியே நீங்கள் மறுபடியும் அந்த பேஜ்க்கு வந்துருங்க. இப்போ 3வது டாஸ்க் என்னென்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் டெலகிராமுக்கு போயிடும். டெலகிராமில் போய் அவங்களோட குரூப்பில் போய் ஜாயின்ன்ற ஒரு பட்டனில் கரெக்டாக நிற்கும். அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். கைஸ் இப்போ வந்துருச்சு பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து மறுபடியும் 4வது இன்னொரு டெலகிராம் சேனல் லிங்க் கொடுங்க, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலகிராம் போகும். அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இது வந்து அவங்களோட அட்வர்டைஸிங் சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ண வேண்டியது தான். உங்கள் ட்விட்டர் யூசர் நேம் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணும். @CryptoTimeTamil அதுதான் என்னோடய ட்விட்டர் யூசர் நேம். ஸோ அதை நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டெலகிராம் யூசர் நேமும் சேம் அதே தான் கைஸ், @CryptoTimeTamil டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் யூஎஸ்டிடி TRC20 ட்ரானில் வேலை செய்கிற யூஎஸ்டிடி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ட்ரான் லிங்க் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் சர்ச் டோக்கன்ஸ்ன்ற ஆப்ஷனில் வந்து யூஎஸ்டிடி அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே TRC20 இருக்குல்ல,
அந்த அட்ரஸ்க்கு போயிருங்க. அந்த அட்ரஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். டிஆர்சி 20 சைடில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதோட ரிசீவ் அட்ரஸ் போயிட்டு நீங்கள் அங்கே தரணும். இங்கே யுவர் ஆன்சரில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. சப்மிட் யுவர் ரெஃபரல் டெலராம் யூசர் நேம். இங்கே வந்து என்னோடய டெலராம் யூசர் நேம்னு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அட் கிரிப்டோ டைம் தமிழ். அதுதான் கைஸ், நான் வீடியோ சைடில் கூட கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட் கிரிப்டோ டைம் தமிழ் தான் உங்களுக்கு நான் டைப் பண்ணி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் காயின்ஸ் வந்து ரிசீவ் ஆனோடனே நான் டெலாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.